வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெத்தலையின் சிறப்பு அம்சங்களை பற்றியும் நற்பயன்களை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீடியோக்களை போகலாம். அதுக்கு முன்னாடி அந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தொட்டு ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கெலாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க நண்பா. வெத்தலையை வந்து நம்ம வந்து வாயில் போட்டு நல்லா மெல்லும்போது வந்து நம்மளுக்கு வந்து ஞாபக சக்தி வந்து அதிகப்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, உடல் எடை வந்து அப்படியே குறையும் அப்படிங்கிறதையும் அறிவியல் பூர்வமாக வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அளவு இது ஒரு இது. இன்னொன்று என்ன அப்படின்னா, சளி பிடிச்சவங்களுக்கு வந்து வெத்தலை கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஒன்று. அப்படி கொடுக்கும் போதில் வந்து தொண்டையில் வந்து கரகரப்பு அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்காது. இது வந்து ஒரு நல்ல மூலிகை கொடி அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். நிறையவே சொல்கிறாங்க வீட்டில் வந்து வெத்தலை கொடி வந்து வளர்த்தா வீட்டில் நல்லது அப்படிங்கிறாங்க. அது வேறு ஒன்றும் கிடையாது, அது ஒரு மூடநம்பிக்கை தான். வெத்தலை வந்து வளர்க்கும் பட்சத்தில் வந்து நம்மளுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா வெத்தலையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்பப்போ. அதனால தான் வீட்டில் வளர்த்த நல்லது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. திடீர்னு சளி பிடிக்கலாம், காய்ச்சல் அடிக்கலாம், அதுக்கு வந்து வெத்தலையை வந்து யூஸ் பண்ண பட்சத்தில் வந்து நம்மளுக்கு க்யூர் ஆகும். அதனால தான் வெத்தலையை வந்து வீட்டில் வளர்த்தா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வீட்டில் வந்து ஆடு மாடு இதுவும் வளர்க்கிங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஜீரணிக்காமல் இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வெத்தலையையும் மிளகையும் நல்லா இடித்து கொடுத்தீங்கன்னா கூட அது கூட குணமாயிரும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எதுவும் ஊரல் போச்சு, எதுவும் விசைக்கடி போச்சு, எதுவும் கடிச்சிட்டு அதில் சுரியல் எடுக்கு அப்படின்னா கூட வெத்தலையை வந்து போட்டால் அது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளையில் சரியாயிரும். போட்ட உடனே கண்டிப்பாக ஒரு மாற்றம் தெரியும். அதனால் வெத்தலையை வந்து அதிகபட்சம் அதுக்கு யூஸ் பண்ணலாம், நல்ல மருத்துவ குணம் உண்டு. வெத்தலை வந்து வீட்டில் வளர்க்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இந்த பார்த்துட்ருக்கீங்களா, தண்டு வந்து வெட்டி எடுத்து வச்சாலே எந்த ஒரு மண்ணில் வச்சாலுமே வந்துடும். இந்த தண்டை மட்டும் வெட்டி எடுத்து வைக்கணும். வச்சிங்கனாலே வெத்தலை வந்து கொடியாக வர ஆரம்பிச்சிடும். ஒரு ஒரு மாதத்தில் நல்லா செழித்து வளர ஆரம்பிச்சிடும். இதே வைக்கலாம், எந்த ஒரு இதுவுமே இருக்காது, நல்லா வளரும். நம்ம அப்பப்போ எதுவும் சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வேறு யார்ட்டையுமே கேட்க வேண்டியதில்லை, கடைக்கு போக வேண்டியதில்லை. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தொட்டு ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன்பா.